ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது கூட சேர்த்து எஜுகேஷன் அண்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டாப்பிக்கும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஜியாகிரஃபிலே ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஒரே இது தான் வந்து இங்கேயும் ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம வந்து திருப்பி திருப்பி அதே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்க வேணாம். இன்றைக்கி நம்ம வந்து பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் ஜியாகிரஃபியில் இருக்க வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா படி பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் வாழற ஒரு சிட்டிசன் எப்போ வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே போகிறான்னா, அவனால் ஒரு மாதத்துக்கு, இப்போ அவன் அர்பன், அதாவது இப்போ சென்னை மாதிரி சிட்டியில் வாழறானா, அவனோட ஒரு மாத சம்பளம் 296க்கு கீழே போச்சுன்னா அவன் வந்து பாவர்ட்டி லைனில் இருக்கான், அதாவது புவராக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே ரூரல் வில்லேஜ் சைட்லனா வாழறவங்களுக்கு 276 ருபீஸ் பெர் மந்த். ஸோ ஒரு அவன் வந்து புவராக இல்லாமல் இருக்கிறதுக்கு அவனோட சம்பளம், மாத சம்பளம் 296 இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது மோரார்லஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பாதிச்சாலே அவன் வந்து புவர் இல்லை, 10 ரூபாய்க்கு கீழே சம்பாதிச்சா தான் அவன் வந்து புவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 10 ரூபா இருக்கிறதுனால அன்னைக்கு ஃபுல்லாக வந்து அவனால் ஃபுட் வந்து வாங்கி சாப்பிட முடியும். அந்த ஃபுட்டில் வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய கேலரிஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2200 கேலரிஸ் வந்து இந்த 10 ரூபா ஃபுட்டில் வந்து 10 ரூபாவில் சாப்பிடக்கூடிய ஃபுட்லேயே வந்து அவனுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி WHO படி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு கரெக்டான கேலரிஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கணும்னா 2250 கேலரிஸ் கிடைக்கணும். ஸோ ஆனால் இந்த 10 ரூபா மூலயமா அவனுக்கு வந்து 2200 கேலரிஸ் கிடைச்சதுனால அவனால் வந்து கரெக்டான கேலரிஸையும் கெயின் பண்ணிக்க முடியும். அதனால் அவன் வந்து புவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் பற்றி பார்த்தோன்னா, ப்ராக்டிக்கலாக பார்த்தா கண்டிப்பாக 10 ரூபா வச்சு ஒரு நாளைக்கு சர்வை பண்ண முடியுமானா, கண்டிப்பாக முடியாது. ஆனால் இதுலேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ரூபா கூட சம்பாதிக்க முடியாமல் நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 260 மில்லியன் பீப்புள். ஒரு மில்லியன் எவ்வளோனா 10 லேக்ஸு. இப்போ 260 மில்லியன்னா 226 லேக்ஸ் பீப்புள் வந்து 26 crores பீப்புள் வந்து இன்னும் 10 ரூபா கூட சம்பாதிக்க முடியாமல் நம்ம கண்ட்ரியில் வந்து இருக்காங்க பாவர்ட்டி லைனுக்கு கீழே. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, 1973 to 1974 பர்சன்டேஜ் ஆஃப் புவர் வந்து 54.9% வந்து புவர் பீப்புளாக இருந்திருக்காங்க. அதாவது மில்லியன்ஸில் பார்த்தீங்கன்னா 32,321 மில்லியன்ஸ். ஸோ 32 crores பீப்புள் வந்து புவர் பீப்புளாக இருந்திருக்காங்க. ஸோ 1987 to 1988 வந்து 38.9% ஆஃப் பீப்புள் வந்து புவராக இருந்திருக்காங்க. அதாவது 30 crores பீப்புள், 30.7 crores. ஸோ 1993 to 1994 பார்த்தீங்கன்னா 36% ஆஃப் பீப்புள் வந்து இப்போ புவராக இருந்திருக்காங்க பாவர்ட்டி லைன் கீழே, அதாவது 32 crores பீப்புள். அடுத்தது 1999 to 2000 பார்த்தீங்கன்னா 26.1% ஆஃப் பீப்புள் புவராக இருந்திருக்காங்க, அதாவது 26 crore பீப்புள் வந்து புவராக இருந்திருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்குது பாவர்ட்டியை கம்மி பண்ண. பட் ஸ்டில் இன்னமும் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்சொல்யூட் பாவர்ட்டி, ரிலேட்டிவ் பாவர்ட்டி, டெம்பரவரி, குரோனிக் ஆர் ஸ்ட்ரக்சரல் பாவர்ட்டி, ப்ரைமரி பாவர்ட்டி, செகண்டரி பாவர்ட்டி, ரூரல் அண்ட் அர்பன் பாவர்ட்டி. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அப்சொல்யூட் பாவர்ட்டி. ஸோ ஒரு மக்களுக்கு தேவையான ஃபுட்டு, கிளாத்திங் அண்ட் ஷெல்டர், ஸோ பேசிக் நீட்ஸே இல்லைன்னா அதுதான் வந்து அப்சொல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் பாவர்ட்டி. ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்னென்னா, ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள், அப்படி இல்லைன்னா வந்து சேம் குரூப் ஆஃப் பீப்புள், ஸோ ஒரே மாதிரியான பீப்புள் இல்லைனா வேறு வேறே மாதிரியான பீப்புள் கிட்ட அவங்களோட இன்கம் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கிறது. ஸோ ஒருத்தவருக்கு வந்து அதிகமான இன்கம், ஒருத்தவருக்கு வந்து கம்மியான இன்கம். ஸோ நம்ம தெருவிலே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டீட்லேயே பார்ப்போம், அதில் பார்த்தீங்கன்னா வந்து சிலவங்க வந்து ரிச் பீப்புளாக இருப்பாங்க, சிலவங்க வந்து புவராக இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணக்குள்ளே இன்னொருத்தவங்க வந்து புவராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் நீடான ஃபுட், ஷெல்டர், அந்த கிளாத்திங் எல்லாமே வந்து கிடச்சிருக்கும். ஆனால் ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணக்குள்ளே இன்னொருத்தவங்க வந்து புவராக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரிலேட்டிவ் பாவர்ட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இப்போ வந்து நம்ம பாப்புலேஷனை வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸாக வந்து பிரித்தோன்னா,
பிரிச்சுட்டு நீ இன்கம் பேஸ் பண்ணி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு 20% ஆஃப் பாப்புலேஷனையும் பாட்டம் 20% ஆஃப் பாப்புலேஷன், அதாவது ரொம்ப அதிகமாக வந்து சேலரிஸ்னால் இருக்கும்ல சில கண்ட்ரீஸ்க்கு பர் கேபிட்டா இன்கம் வந்து யுனைடெட் நேஷன் யூகேலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஜாப்பன்னா. ஸோ அந்த கண்ட்ரீஸோடையும் கீழே வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட்டு 20 கண்ட்ரீஸும் இந்த ஃபஸ்ட்டு 20s லாஸ்ட்டு 20 கண்ட்ரீஸையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 20 கண்ட்ரீஸ் கிட்ட இருக்கிறது எது எதெல்லாம் லாஸ்ட்டு 20 கண்ட்ரீஸ் கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள அவங்கள விட இவங்க எவ்வளோ புவர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் வந்து ரிலேட்டிவ் பாவர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ரவரி ஆர் க்ரானிக் பாவர்ட்டி. ஸோ நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா வெறும் 40% ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தான் வந்து இரிகேட்டட், மீதி 60% வந்து ரெயின்ஃபாலை நம்பி தான் வந்து விவசாயமே பண்ணுறாங்க. ஸோ அப்படி திடீர்னு வந்து மழை வந்து இல்லாமல் போயிடுச்சு, புவர் ரெயின்ஃபால் இருந்ததுன்னா அப்போ வந்து அந்த ஃபார்மர்ஸால் வந்து ஃபார்மிங் பண்ண முடியாது. ஸோ பாவர்ட்டி வந்து அவங்களுக்கு அப்போ வந்து அந்த டைம் பீரியடில் அவங்க வந்து புவர் ஆகிடுவாங்க. ஸோ இது இந்த பாவர்ட்டி ரொம்ப நாளைக்கு வந்து ரெயின்ஃபால் இல்லாமே இருந்தது, ரெண்டு ரொம்ப நாளைக்கு அவங்களால வந்து அக்ரிகல்ச்சரே பண்ண முடியலன்னா அதுதான் வந்து க்ரானிக் பாவர்ட்டி, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இப் சப்போஸ் ரெயின்ஃபால் வந்து கொஞ்ச நாளைக்கு கம்மியாக இல்லாமல் இருக்குது, அதனால் வந்து ப்ராடக்டிவிட்டி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டி வந்து அதால் சஃபர் ஆகுதுன்னா அதை வந்து டெம்ப்ரவரி பாவர்ட்டினும், அதே வந்து அந்த ரெயின்ஃபால் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை வந்து க்ரானிக் பாவர்ட்டி, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் பாவர்ட்டினும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி பாவர்ட்டி அண்ட் செகண்டரி பாவர்ட்டி. ஸோ ரவுண்ட் ட்ரீ அப்படின்னு சொல்கிறவர் 1901 இந்த ப்ரைமரி பாவர்ட்டிக்கும் செகண்டரி பாவர்ட்டிக்கும் வந்து டிஸ்டிங்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரைமரி பாவர்ட்டிஸ்னால் என்னென்னா ஒரு ஃபேமிலியோட ஒரு டோட்டல் ஏர்னிங்கை வச்சு அந்த ஃபேமிலிக்கு தேவையான மினிமம் நெசசிட்டிஸே வாங்க முடியலன்னா அப்போ வந்து அதை வந்து ப்ரைமரி பாவர்ட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே செகண்டரி பாவர்ட்டினா தேவையான சஃபிஷியண்டான ஐட்டம்ஸை வந்து வாங்க முடியும், ஆனால் வந்து அந்த காசு சேலரி வந்து போதுமான அளவு தான் இருக்குது, ஆனால் சேலரி வந்து தேவையில்லாததுக்கு செலவாகிடுதுன்னுக்குள்ளே அதை வந்து செகண்டரி பாவர்ட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேவையில்லாததுன்னா இப்போது ட்ரிங்கிங், கேம்பிளிங், அதே மாதிரி வந்து இன்எஃபிஷியன்ட் ஹவுஸ் கீப்பிங். ஸோ ஹவுஸ் கீப்பிங்கே வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து சேலரி மட்டும் வாங்கியிருக்காங்க ஆனால் வந்து சரியாக வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னுக்குள்ளே அதுவுமே வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஸோ அப்படி பார்க்கக்குள்ளே அது வந்து செகண்டரி பாவர்ட்டியில் வரும். ஸோ இன்கம் வந்து போதும் பட் அதை வந்து தேவையில்லாமல் வந்து செலவு பண்ணிட்டதுனால தேவையான இதை வந்து வாங்க முடியாமல் போயிடுதுல்ல, ஸோ அதை வந்து செகண்டரி பாவர்ட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த செகண்டரி பாவர்ட்டினால தான் வந்து நிறைய பேரால் வீட்டுக்கு தேவையான திங்ஸை வந்து வாங்க முடியல. ப்ரைமரி பாவர்ட்டிஸ் இருக்கவங்க கூட வந்து இப்படியோ சமாளித்து வாங்கிடுறாங்க, ஆனால் செகண்டரி பாவர்ட்டியால் தான் நிறைய பேர் வந்து பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் ட்ரீ சொல்லியிருக்காரு. வந்து ரூரல் பாவர்ட்டி அண்ட் அர்பன் பாவர்ட்டி. ஸோ ரூரல் பீப்புள் பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸில் வாழறவங்க மோஸ்ட்லி வந்து புவராக தான் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து சொந்தமாக வந்து லேண்ட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் லேபரில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து ரெயின்ஃபால் இல்லாமல் போச்சுன்னா ஸோ க்ரோனிக் பாவர்ட்டி இல்லைனா வந்து டெம்ப்ரவரி பாவர்ட்டி ஏற்பட்டதுன்னா அப்போது வந்து நிறைய ரூரல் பாவர்ட்டியோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும், ஏன்னா வந்து வில்லேஜில் பார்த்திங்கன்னா அதிகமாக ரெயின்ஃபாலை நம்பி அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ ரெயின்ஃபால் வந்து பொழிக்குள்ளே அப்போ வந்து அக்ரிகல்ச்சரோட ப்ராடக்ட்டையும் வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து ரூரல் பாவர்ட்டியோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். ஆனால் வந்து அர்பன் பாவர்ட்டி பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய டைம் லாங் ஹார்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ரொம்ப கம்மியான இன்கம் தான் அவங்களுக்கு கிடைக்குமே. ஸோ மோஸ்ட்லி அவங்களாம் வந்து எந்தெந்த செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுவாங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் இல்லைனா இன்ஃபார்மல் செக்டார்ஸில் தான் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இப்படி ஒர்க் பண்ணுறவங்களாம் ஸோ அவங்கள வந்து சப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. சப் எம்ப்ளாய்டுனா என்னென்னா சிலவங்க வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ கம்மி சேலரிக்கு, ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருந்திருக்கும். அப்புறம் ஃபேமிலி ஹெட்டு சம்பாதிக்கிறது அந்த ஃபேமிலிக்கு வந்து பத்தாது,
ஸோ அவங்களும் பாவர்ட்டி லைனுக்கு மேலே கொண்டு வரத்தை வந்து அந்த ஃபேமிலி ஹெட்டால் சம்பாதிக்கிறது வந்து பத்தாது. அதுக்கப்புறம் மூணாவது யாரை வந்து சப் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, வேலை தேடி தேடி வேலை கிடைக்காம போய் இதுக்கு மேலே வந்து என்னால் ஒர்க்கே பண்ண வேலை நான் தேட மாட்டேன், இந்த வேலையில் தான் அன்ஆர்கனைஸ் செக்டராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலை தான் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களையும் வந்து சப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பாவர்ட்டிலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு, மக்களை அதில் பாவர்ட்டி லைனுக்கு மேலே கொண்டு வரத்துக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து சில ஸ்கீம்ஸ்னால் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் முன்னாடி இருந்தது, அதை அபாலிஷ் பண்ணி, ஜமீன்தாரி சிஸ்டம்னால் என்னென்னா, ஒரு பெரிய ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ஜமீன்தார். அவர்கிட்டயே வந்து அந்த வில்லேஜில் இருக்க 90% ஆஃப் லேண்ட் வந்து அவர்கிட்டயே இருந்திருக்கும். ஸோ அதை வந்து அவர்கிட்டருந்து பிரித்து லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் வந்து இதில் லேண்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட். அதுதான் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து அது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா, நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏஜ்டு பீப்புள், விமன் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கான யோஜனா சிதனா. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம்ஸ். ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சாலே அந்த ஃபேமிலியோட பாவர்ட்டி லைன் ஓரளவுக்கு வந்து, இப்போ பாவர்ட்டி லைன்லேருந்து அந்த ஃபேமிலி ஓரளவுக்கு மீட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ அதில் இருக்க எஜுகேட்டட் யங்ஸ்டர்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அஷ்யூர் பண்ணியிருந்தது கவர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா. ஸோ வில்லேஜஸ்க்கு எல்லாம் ரோடு, ஸ்கூல்ஸு, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்னால் கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்கீம் இது. திரு ஸ்வர்ண ஜெயந்தி ஷாஷி யோஜனா. நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அர்பன், இப்போது சென்னை சிட்டி வந்து டெவலப் ஆகுதுன்னா சென்னை சிட்டிலே தான் வந்து டெவலப்மெண்ட் இருக்குமே தவிர அதை சுற்றி இருக்க ஏரியாஸில் வந்து டெவலப்மெண்ட் இருக்குமான்னு சொல்லி கேட்டால் இருக்காது. ஸோ ஒரு அர்பன் சிட்டி இருக்குன்னா அதை சுற்றி இருக்க ரூரல் ஏரியாஸும் வந்து டெவலப் பண்ணணும் இந்த அர்பன் சிட்டியோட சேர்த்து. ஸோ அதுதான் வந்து இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்கிறது. ஸோ பாவர்ட்டிக்கு மெயின் ரீசனே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பார்ப்போம். அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் என்னென்னா, ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் கேப்பபிளும் இருக்கும், வேலை செய்யறதுக்கு தகுதியும் இருக்கும், அவங்களுக்கு வேலை செய்ய வில்லிங்கும் இருக்கும், ஆனால் ஜாப் இருக்காது. ஜாப் வேகன்சிஸ், தகுந்த ஜாப் வேலை வந்து இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதுதான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ண கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி செட் பண்ணிச்சு. யாரோட தலைமையிலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகவதி அப்படின்னு சொல்கிறவரோட தலைமையில் ஒரு கமிட்டி செட் பண்ணிச்சு. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1973. ஸோ அந்த கமிட்டி பேர் வந்து அப்போது பகவதி கமிட்டி, இயர் வந்து 1973. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் செட் பண்ண கமிட்டி என்னன்னு கேட்டால் பகவதி கமிட்டி. அதோட இயர் எந்த இயர்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1973. ஸோ 1973 யார் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. ஸோ இந்திரா காந்தி நம்ம ஃபைவ் இயர் பிளானில் பார்த்துருப்போம், அவங்க வந்து கரிபி ஹட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, பாவர்ட்டியை வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ கரிபி ஹட்டோனா பாவர்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணணும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல, அதனால தான் இவங்க வந்து ஒரு கமிட்டி செட் பண்ணியிருப்பாங்க 1973. ஸோ இதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கரிபி அட்டோ அப்படின்னா வந்து ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்திரா காந்தி டைம் பீரியடில் கமிட்டி செட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி பேர் வந்து பகவத் கமிட்டி, இயர் வந்து 1973. ஸோ யாரோட எந்த ப்ரைம் மினிஸ்டரோட டைம் பீரியட்லேயும் செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட க்வெஷ்சன்ஸ் வரலாம். அதனால தான் நான் இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 3 types எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை. ஃபர்ஸ்ட் என்னென்னா, யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ், கரண்ட்லி கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அண்ட் கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ். ஸோ யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ் வந்து இயரை பொறுத்து கனெக்ட் பண்ணுவாங்க, அதே வந்து கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் வந்து ஒரு வீக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெய்லி ஸ்டேட்டஸ்னால் ஒரு நாளைக்கு வந்து கால்குலேட் பண்ணுறது கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ். ஸோ ஒரு வருஷத்தில் மொத்தமாக வந்து 12 months இருக்குன்னா, அதில் மோர் ஆர் லெஸ் 11 months வந்து ஒரு பர்சன் வந்து வேலை இல்லாமல் இருக்கானா, அவனை வந்து இந்த யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு மணி நேரம் கூட வந்து வேலை, ஐ மீன் 1 day கூட வந்து வேலை கிடைக்கலனா அவனை வந்து கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸில் வந்து ஆட் பண்ணி, ஸோ இந்த வாரத்துக்கு வந்து இந்த பர்சனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ்னால் ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணுறது, எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு கூட ஒரு மணி நேரம் கூட வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறது வந்து கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வந்து ஜாப் வேகன்சி அவைலபிள் இருக்குது, ஆனால் வந்து பர்சன்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஜாப் வேலை செய்கிறதுக்கே அவங்களுக்கே வந்து வேலை செய்ய விருப்பம் இல்லை, ஆனால் வந்து அவங்களுக்கான ஜாப் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்கள வந்து அன்எம்ப்ளாய்டே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க வேணும்னே தான் வந்து வேலை செய்யாமல் இருக்காங்க. ஸோ அவங்கள கணக்கிலே கூட எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா, அவங்க வந்து வேலை செய்ய வில்லிங்காக இருக்காங்க ஒர்க் பண்ண, பட் அவங்களுக்கான ஜாப் வேகன்சி வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னக்குள்ள அவங்கள வந்து இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ரிசெஷன் அண்ட் பூம் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவாங்க. பூம் டைம் பீரியட்னா ஒரு எக்கனாமிக்கோட ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் வந்து பீக் இருக்கிறது தான் வந்து பூம் சொல்லுவாங்க. அதே வந்து ரெசெஷன்னா ஒரு பூம்க்கு அப்புறம் எப்பயுமே வந்து ஒரு ரெசெஷன் இருக்கும், அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து டவுன் ஆகும், அதுதான் வந்து ரெசெஷன் டைம் பீரியட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசெஷன் டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸே ஜாஸ்தியாக இருக்காது, ஸோ யாருக்கும் வேலை இருக்காது, அதனால மணி சப்ளைவும் இருக்காது, மணி சர்க்குலேஷனும் வந்து எக்கனாமியில் இருக்காது. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இந்த பூம் டைம் பீரியடில் யாருக்கும் வேலை இருக்காதுல்ல, அதை தான் வந்து சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைக்கிள்னால் ஏற்படுற இந்த பூம் அண்ட் ரிசெஷன் சைக்கிள்னால் ஏற்படுறதுனால இதை வந்து சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து யார் ஃபஸ்ட்டு இதுமாரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணதுன்னா கீனேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர். ஸோ அவர் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கீனேசன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வருதுன்றதுக்காக நடுவில் வந்து ஒரு பிரேக் எடுத்திருப்போம், ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ லீவ் எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சிட்ருப்போம். ஸோ அந்த 1 மந்த் ஆர் 2 மந்த் டைம் பீரியடில் நம்ம வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்கோம்ல. ஸோ அதுதான் வந்து நம்மளோட தேவை, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக நம்ம வந்து இந்த லீவை எடுத்து அன்எம்ப்ளாய்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம தேவைக்காக நம்ம வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறதுனால அதை வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ராபி கிராப், காரிஃப் அண்ட் சயித் கிராப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ சில ஃபார்மர்ஸ் வந்து ராபி கிராப்ஸை வந்து விளைவிப்பாங்க, சிலவங்க வந்து காரிஃப், சிலவங்க வந்து சயித் கிராப்ஸ் வந்து அவங்களோட லேண்டில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ராபி கிராப் விளைவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டைம் வந்து ஜூன் டு செப்டம்பர் நவம்பர் வரைக்கும் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் மற்ற டைம் பீரியட்லனா ராபி கிராப்ஸ் வந்து அவங்களோட லேண்டில் கல்டிவேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க லேண்டை வந்து அவங்க ஃப்ரீயாக அன்கல்டிவபிளாக தான் விட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இந்த டைம் பீரியடுக்கு மட்டும் அவங்களால அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குது, மற்ற டைம் மற்ற சீசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனாக தான் வந்து சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி வேக்கன்சி பார்த்திங்கன்னா 9000 சீட்ஸ் தான், ஆனால் அதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 20 லேக்ஸ் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும், அதே டைமில் அந்த ஜாப் வேகன்சிக்கு அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ ஜாப் வேகன்சியும் இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா பேரும் இருப்பாங்க, ஆனால் ஜாப் வேகன்சியை விட அதிகமாக ஜாஸ்தியான பேர் வந்து ஒர்க் பண்ண இருக்கிறத வந்து டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது 9000 மெம்பர்ஸ்க்கு தான் இங்கே வந்து வேலை கிடைக்கும், மீதி எல்லாருமே அன்எம்ப்ளாய்டாக ஆகிடுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஜாப் இருந்துமே கை கெட்டினது வந்து வாய் கெட்டலன்ற மாதிரி ஜாப் இருந்துமே இல்லாமல் போகுதில்ல, அதனால் அதை வந்து டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா, ஜாப் வேகன்சிஸும் இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் வந்து இருப்பாங்க, ஆனால் இந்த ஜாப் வேகன்சிஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் கிட்டே இருக்காது. ஸோ அதே மாதிரி சில டைம்ஸ் வந்து இவங்க வந்து டிகிரி குவாலிஃபைடாக இருப்பாங்க, ஆனால் 10th படித்தவங்களுக்கான ஜாப் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஓவர் குவாலிஃபைடாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அந்த ஜாப்க்கான தகுதி ஒன்று வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த ஜாப்க்குதான தகுதியை விட அதிகமாக வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது.
நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நிறைய இப்போது வந்து எல்லாமே சிஸ்டமைஸ்டாக எடுத்து, ஸோ டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு எல்லாமே சிஸ்டமைஸ்டாக ஆக்கிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கக்குள்ளே அந்த ஜாப்ஸ் வந்து ஏற்கனவே மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக மாறினதுனால அதனால் சிலவங்களுக்கு வந்து ஜாப் இல்லாமல் போகும். ஸோ டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட்னால ஜாப் இல்லாமல் போகிறத வந்து டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.